ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுக்கணும். இப்போ அதை நல்லா வந்து கலரி விடணும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விடணும். நல்லா வர்ணையில் இருக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வர மாதிரி இதை கலரி விடணும். இதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்ச மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்குதுன்னா தனியா தூள், மஞ்சாத்தூள், மிளகாய். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கு. இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரை விடணும். இதை கிளறி விட்டுட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவையான தக்காளி சட்னி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம். சுவையான தக்காளி சட்னி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் சாதத்தில் சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், உங்களுக்கு எது இஷ்டமோ அதில் வந்து சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.